ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து நாலு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் நீக்கிட்டு இப்படி நல்லா பெரிய பெரிய சைஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 8 பீஸ் இல்லைன்னா 10 பீஸாக போட்டு எடுத்துக்கிடணும். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50% அளவுக்கு இதை வந்து வேக வைக்கணும். நான் வந்து ஒரு 3 டம்ளர் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ஸ்டேஜ் கொதிக்கிற ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த உருளைக்கிழங்கு தேவையான நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிடுது. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை வேக வச்சா போதும். ஒரு 50% அளவுக்கு தான் வேகணும். அதுக்கு மேலே வந்துட்டுனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிரும். அதனால் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. கரெக்டாக டைம் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து எடுத்துடலாம். இது வந்து போட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு 50% அளவுக்கு வெந்தால் போதும். நீங்கள் ஒரு ஃபோர்க்கு வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இப்படி லேசாக வந்து உள்ளே போகணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற போட்டு எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் வியூஸ். இப்போ வந்து இதுக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மொறுமொறு தன்மை கொடுக்கறதுக்காக நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது காய்ந்த மிளகாயை வந்து நான் மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்திருக்கேன். இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது இல்லாமலே நம்ம செய்யலாம். இது ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இன்னமும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையவும் ஆட் பண்ணிடணும். இதுவும் வந்து நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். நல்லா ஒரு அங்கங்கே க்ரீன் கலரில் நல்லா கலராகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலையவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து இந்த பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு லூஸான கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இன்னும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் இதில் வந்து எல்லா பக்கமும் அந்த கோட்டிங் பட்டாலே போதும். அப்படி இருந்தாலே போதும், நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் படக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது இருக்கட்டும். இந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல ஏறுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். இது வந்து நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்படின்னா தான் எல்லா பக்கமும் அந்த கோட்டிங் கரெக்டாக போடும். இங்கே பாருங்கள், இப்படி வந்து லேசாக இந்த மாதிரி லேசாக ஒரு லேயர் மாதிரி இருந்தால் போதும் அந்த கோட்டிங். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். வியூஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து நான் நல்லா எண்ணெயை சூடுபடுத்திட்டேன். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசாலாவில் இந்த மாவில் எல்லாத்தையும் நம்ம ஊறி போய் இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஒரு 4-5 பீஸாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா போட்ட உடனே நல்லா பபுள்ஸ் வருது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் சூடேறி இருக்கணும். போட்டு நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கிடணும். உருளைக்கிழங்கு எப்படி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு 10 மினிட்ஸில் இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லை. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ரெசிபி இதை வந்து 1 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக இதை செய்யணும். நல்லா அப்படின்னா தான் மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்கும். நல்லா அவுட்டர்லேயே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள உள்ள பாகம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இந்த அளவுக்கு நமக்கு பொன்னிறமாக வறுத்தா போதும். அங்கே பாருங்கள், அங்கங்கே கொத்தமல்லி இலையோட அந்த கலரும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூஸ், இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் நான் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன்.
இப்போ இதில் வந்து கொஞ்சம் பட்டரும் கார்லிக்கும் போட்டு இதை வந்து அந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இது வந்து நல்லா உருகட்டும். இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கறதுக்காக தான் இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்தோம். உங்களுக்கு இது பட்டர் போட்டு செய்ய விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இதை வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ பாருங்க, இது வந்து பட்டர் நல்லா உருகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 பூண்டு பொருட்களை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா இதுலேயே வந்து ஃப்ரை ஆகணும் பட்டர்லேயே. பாருங்க, இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு ஃப்ரை ஆனால் அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதில் வந்து 1 சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். அதனால் இதில் வந்து லேசாக உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சால்ட் அண்ட் பட்டர் எடுத்துருந்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து இன்னும் சிறிதளவு வந்து நம்ம கொத்தமல்லி இலையவும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே போட்டு இதில் வந்து ஒரு கோட்டிங்கை நம்ம கொடுத்தா போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து எல்லா பக்கமும் நல்லா படக்கூடிய அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பட்டர் சேர்த்து செய்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டோடு இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ப்ராசஸ் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது வந்து எல்லா பக்கமும் படக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த பூண்டும் பட்டரும் சேர்ந்து வர்றது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கோட்டிங் எல்லா பக்கமும் படக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய கிரன்ச்சியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.